الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد صدق الله العلي العظيم. எல்லாருக்கும் அல்லாஹ் தன்னுஷானஹு தஆலா அவர்களுக்கே விடுத்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பு மருளும். சத்திய தோதர் சம்பாக்க போதர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கிற நம் எல்லோர்களின் மீதும் நீங்கள் வேண்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளுக்கு, அவன் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஏற்படுகிற கூடுதல் குறைவுகளுக்கு, லாப நஷ்டங்களுக்கு யார் பொறுப்புதாரியாக ஆகுவது என்று நாம் யோசித்து பார்த்தால், ஒன்று அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நன்மையோ அல்லது தீமையோ, அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது செய்கிற அமல்களின் மூலமாக அவனுக்கு ஏற்படுகிறதா, அல்லது அவன் சார்ந்திருக்கிற அவன் சந்திக்கிற கால நேரங்களின் மூலமாக அவனுக்கு ஏற்படுகிறதா என்று நாம் யோசித்தால், அவன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகத்தான் அவனுடைய லாப நஷ்டங்கள், கூடுதல் குறைவுகள், ஏற்ற இறக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்க முடிகிறது. நவீன யுகத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்கிற இந்த கால சூழ்நிலையிலும் கூட, இன்னமும் அறியாமை காலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த பல்வேறு விதமான மூடப்பழக்க வழக்கங்கள், பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு தொடர்பு இல்லாத செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னமும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பல்வேறு விதமான மூல பழக்க வழக்கங்கள், அது அறியாமை காலத்திலே இருந்து நம்மை வரைக்கும் வந்து அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறியாமை கால பழக்கங்களில் ஒன்றுதான் நாம் எதிர்நோக்கி இருக்கிற சபர் மாதத்திலே கடைபிடிக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான மூடநம்பிக்கைகளும் ஒன்று. ஏதோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த 12 மாதங்களில் சபர் மாதம் மட்டும் என்ன குற்றம் செய்ததோ தெரியவில்லை, 11 மாதங்களில் செய்யப்படுகிற நல்ல அமல்கள் கூட, 11 மாதங்களில் செய்யப்படுகிற இந்த பிற மார்க்க அமல்கள் கூட இந்த மாதங்களிலே அது தடுத்து வைக்கப்படுகிறது. ஏன் இந்த மாதத்திற்கென்று இப்படி ஒரு நிலை? உண்மையிலேயே இந்த நிலை நாம் இன்னமும் அதை பின்தொடர்ந்தான் வேண்டுமா, அல்லது இந்த நிலைகளை எல்லாம் இஸ்லாம் எந்த விதத்திலே நமக்கு போதிக்கிறது என்பதை ஒரு சுழற்சி முறையிலே நாம் அதனை பற்றிய சில கருத்துக்களை யோசனை செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் முன்பின் செய்வதற்கு தயாராகலாமா என்று பார்த்தால், இந்த நேரத்திலே சபர் மாதத்தை குறித்த ஒரு சில கருத்துக்களை பேசுவதும் கேட்பதும் பொருத்தமாகவே தெரிகிறது. இன்றைய தினம் 11 மாதத்தினுடைய கடைசி பிறைகளிலே, கடைசி தினம்
கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் சஃபர் மாதம் நம்மை வந்துட்டு இருக்கிறது. இந்த சஃபர் என்று சொன்னால் இந்த மாதத்திற்கான பொருள் என்ன என்று நாம் அகராதியை தேடுகிறோம். சஃபர் என்று சொன்னாலே அது துர்புரிக்குரிய ஒரு மாதம், தருத்தினியம் பிடித்த ஒரு மாதம் என்றெல்லாம் நமக்கு மத்தியிலே இந்த அர்த்தங்கள் பிரபல்யமாக இருப்பதை போன்று சஃபர் என்ற மாதத்திற்கு மஞ்சள் நிறம் என்கிற ஒரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் சஃபர் என்கிற இந்த வார்த்தைக்கு வெறுப்பு என்கிற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் சஃபர் என்கிற இந்த அரபு பதத்திற்கு பித்தளை என்ற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. வீட்டிலே இயம் பித்தளை போன்ற பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம் அல்லவா, அந்த பித்தளை என்ற ஒரு அர்த்தமும் இந்த சஃபர் பாதத்திற்கு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சஃபர் என்ற வார்த்தைக்கு நறுமணம் என்ற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதே சஃபர் என்ற வார்த்தைக்கு காலியாக இருக்கும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த எல்லா அர்த்தங்களும் சஃபர் என்ற ஒரே வார்த்தைக்கு அரபி மொழியிலே இத்தனை அர்த்தங்களை சொல்ல முடியும் என்கிற நேரத்திலும் கூட அது சகுனத்திற்குரிய மாதம், அது சகுனத்திற்குரிய மாதம், அந்த மாதங்களில் நற்காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று அதை நாம் ஒதுக்கி வைப்பது குர்ஆனும் ஹதீஸும் அதை குறித்து நமக்கு என்ன வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஃபர் என்று சொன்னால் காலியான இடம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற பெயர் காரணத்தை சொல்லப்படுகிற போது இப்படி நமக்கு சொல்லி தரப்படுகிறது. ஒரு ஆண்டினுடைய 12 மாதங்களில் 4 மாதங்களை அசுபோர் என்றும் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்று அதை பெயரிட்டு அந்த மாதங்களில் போர் செய்வதை ஐயாவது ஜாதகியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்திலே அதை தடை செய்து வைத்திருந்தார். அந்த 4 மாதங்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், ரஜப். இந்த 4 மாதங்கள், இதிலே முதல் 3 மாதங்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்களும் தொடர்படியாக வருகிறது. அறியாமை காலத்திலே அல்லாஹ்வால் சொல்லித்தரப்பட்ட இந்த கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கும் விதமாக சுமார் 3 மாத காலங்கள் யாருடனும் போர் செய்யாமல் அங்கே கைகளை கட்டி போட்டதை போன்றவர்கள் ஊருக்குள்ளே சுத்திக் கொண்டிருந்தார்கள். மொஹர்ரம் முடிஞ்சு அடுத்து சபர் எப்போ கலப்போம் அப்படின்னு எல்லாம் ரெடியா இருந்தாங்க. சபர் பிறக்கவும் எதிரிகளை நோக்கி சண்டையிடுவதற்காக அந்த மாதத்திலே போர் செய்து அன்னைக்கு அனுமதிக்கப்பட்டது என்கிற காரணத்திற்காக அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார்கள். எனவேதான் சபர் என்கிற இந்த அரபி மதத்திற்கு மக்காமுல் குயூர், காலியின் குயூர், காலியான வீடுகள், வெற்றிடங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர்களுக்கு தான் சபர் என்கிற அர்த்தம் என்ற இந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்ப யாருமே ஒரு ஊரிலே பெரும்பான்மையானவர்கள் இல்லாமல் இருக்கிற அந்த காலியான இடத்திற்கு சபர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அறியாமை காலத்திலே இந்த அர்த்தத்தை வைத்துதான் அதற்கு சபர் என்று சொல்லப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கம் எதைகளை குறித்து இந்த மாதத்திற்கு சபர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? மொஹர்ரம் மாதத்தில் நீ எப்படி பாவமான காரியங்களை செய்யாமல் இருந்தாயோ, பாவமான காரியங்களை செய்யாமல் இருந்தாயோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலையை சபர் மாதத்திலும் நீ கடைபிடி. சபர் மாதத்திலும் மொஹர்ரம் மாதத்தில் உன்னுடைய ஏழுகளில் நன்மைகள் மட்டும் பதியப்பட்டதை போன்று இந்த சபர் மாதத்திலும் உன்னுடைய அமல்களுடைய அந்த ஏட்டிலே பாவங்கள் எழுதப்படக்கூடிய அந்த பக்கம் அது காலியாக இருக்கப்பட வேண்டும். நீ பாவத்திலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை கவனித்துதான் இந்த சபர் மாதத்திற்கு, இந்த மஹர்ரமை தொடர்ந்து வருகிற 2nd மாதத்திற்கு சபருக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெயரிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இதற்கு சபர் என்று பெயரிட்டுவிடப்பட்டதற்கான இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால், தருத்தினியம் என்று இந்த வார்த்தையோட அர்த்தம் இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனித்து அவர்களிடத்திலே ஒரு மூடநம்பிக்கை இருந்தது. இந்த மாதத்திலே தான் மற்ற மாதங்களில் ஏற்படக்கூடிய வலாய் முசீபத்துக்களை விட இந்த மாதத்தில் ஏராளமான முசீபத்துக்கள் அந்த மாதத்தில் இறக்கப்படுகிறது. எனவேதான் இந்த துர்புரி என்ற அர்த்தத்தை பொறித்த, தருத்தினியம் என்ற அர்த்தத்தை பொறித்த சபர் என்ற அந்த வார்த்தையை மஹர்ரத்தை அடுத்து வரக்கூடிய 2nd மாதத்திற்கு ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே
அதை பெயராக சுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் முஹர்ரத்தை எடுத்து வருகிற இந்த இரண்டாவது மாதத்திற்கு சஃபர் என்று பெயரிட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், வெறுமனே அதை சஃபர் என்று மட்டும் குறிப்பிடப்படவில்லை, சஃபருல் முஸஃபர், சஃபருல் முஸஃபர். இது வெறுமனே காலியான மாதம் மட்டுமல்ல, இது பல்வேறு விதமான வெற்றிகளை உள்ளடக்கிய மாதம். சஃபருல் முஸஃபர் என்றால் வெற்றியின் மாதம் என்று அர்த்தம். அதே போன்றுதான் சஃபரை தனியாக சொல்லாமல் சஃபருல் கைர், சிறந்த மாதம் என்கிற அடைமணியோடு இஸ்லாமிய மார்க்கம் சேர்த்து பெயரிடுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன முடிய வருகிறது? ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே மாதத்தினுடைய பெயரை நாமும் பயன்படுத்தினாலும் அந்த மூலப்புறத்த வழக்கங்கள் நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. அதிலே இருந்து நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த மூட நம்பிக்கைகள் நம்மிடத்திலும் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் வெறுமனே சபர் என்று சொல்லாமல் அதோடு வெற்றி சிறப்பு என்கிற இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லித் தரப்படுகிறது. எவ்வளவுதான் நீண்டிய காலங்கள் சொல்லப்பட்ட போதிலும் கூட இந்த மாதங்களில் நற்காரியங்களை செய்வது என்பது அது புற்றுநோயை போன்று நம் இடத்திலே குறைவடி போய் இருக்கிறது. உண்மையிலே இந்த மாதம் என்பது அப்படி தரித்திரத்திற்குரிய மாதமா? இல்லை. வரலாறில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கினார்கள். எப்போது துவங்கினார்கள் தெரியுமா? சஃபருடைய கடைசியிலே தான் துவங்கினார்கள். இஸ்லாத்தினுடைய அன்றைக்கு சஃபர் மாதத்திலே துவக்கப்பட்ட அந்த பயணம் தான் மதீனா நகரத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து நபி அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே பல்லிஹோ அன்னி வலோ ஆயா, என்னை பற்றிய ஒரு செய்தியாவது நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை எத்தி வையுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாமும் நம்முடைய குழந்தைகள் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு சஃபருடைய மாதத்திலே புறப்பட்ட ஹிஜ்ரத்தும் ஒரு மிகப்பெரிய காரணம். உண்மையிலே அது தரித்திரத்துக்கு தரித்திரியத்திற்குரிய மாதமாக இருந்திருந்தால், துர்க்குரியத்திற்குரிய மாதமாக இருந்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்க வேண்டும்? ஹிஜ்ரத்தை பெரும் தோல்வி அடைந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? ஆனால் நடக்கவில்லையே, வெற்றி தானே ஏற்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர குகையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு தங்கி இருந்தது இந்த சஃபர் மாதத்திலே தான் தங்கி இருந்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே இது பலாய் முசீபத்துகள் இறங்கக்கூடிய மாதம் என்பதால் அவர்கள் எதிரிகளுக்கு காட்டி கொடுக்கப்படவில்லையே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உதவித்தானே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு இதை வெற்றி என்று சொல்லாமல், சிறந்த மாதம் என்று சொல்லாமல், பீடைக்குரிய மாதம் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்களை இந்த மாதத்திலே தான் திருமணம் செய்திருக்கிறார்கள். ஏன்? ஒரு நபிக்கு தெரியாதா இந்த மாதம் இந்த நாள் இந்த நேரம் தவறானது, இதுக்கு நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று ஒரு நபிக்கு தெரியாதா? நபி அவர்களின் திருமணம் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நடந்திருக்கும். அப்படி திருமணம் நடந்திருக்கிற போது இந்த மாதம் எப்படி நமக்கு பீடையான மாதமாக ஆகும்? தன்னுடைய திருமணம் முடித்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய புதல்வியர்களுக்கான திருமணங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நடத்தி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சைபருடைய போரிலே இந்த சஃபர் மாதத்திலே தான் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஜிஹாத், எதிரிகளோடு போர் செய்யுங்கள், உங்களை தாக்க வருகிற போது, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிற போது, தேவைப்படுகிற போது நீங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் அனைத்தும் நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த போர்க்களங்களிலே சஃபர் மாதத்தில் இறக்கப்பட்ட அந்த வசனங்கள் அது தரித்திரத்துக்கு தரித்திரத்திற்குரியதாக இருந்திருந்தால் அந்த தோல்விதானே கிடைத்திருக்க வேண்டும். பதிலே வெற்றி கிடைத்தது. முகதிலே சிறிய தோல்வி என்றாலும் கூட அதற்கு பின்னர் நடந்த தொடர்ந்த 10-17 போர்களில் இஸ்லாமிய படைக்கு வெற்றி கிடைத்து இஸ்லாமிய மார்க்கம் இந்த சஃபருக்கு பின்னர், அந்த பயணத்திற்கு பின்னர், அந்த வசனங்களினுடைய வருகைக்கு பின்னர் அது செழிப்படையத்தானே செய்திருக்கிறது. எங்கேயும் வீழ்ந்து கிடக்கவில்லையே. இவ்வளவு வரலாறுகளும் இருக்கிற போது எப்படி அந்த மாதத்தை நாம் பீடைக்குரிய மாதம் என்று சொல்ல முடியும்? குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். மனிதர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு நற்காரியம் நடக்கிறதா, ஒரு நல்லது நடக்கிறதா, அது அல்லாஹ்வுடைய பக்கத்திலே இருந்து இருக்கிறது.
உன்னுடைய குலத்திலிருந்து நடக்கிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், நற்காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் கொடுப்பேன், தீமை நடக்கிறதா அது உன்னுடைய குலத்திலே இருந்து ஏற்படுகிறது. இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டியது, நல்லது செஞ்சா உனக்கு நன்மை, நன்மை நான் தர்றேன், தீமை செஞ்சா நீ தீமையை பெற்றுக்கிற. இங்க மூணு விஷயம் நல்லா சொல்லவே இல்லை. மட்டு டேட்டு டைமர், நீ ரமலான் மாதத்துல நன்மை செஞ்சா மட்டும்தான் உனக்கு நன்மை ஏற்றது கிடைக்கும் அப்படின்னு நல்லா இங்க சொல்லல. நீ இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி செஞ்சாதான் உனக்கு நன்மை தருவேன் அப்படின்னு நல்லா சொல்லல. அதே மாதிரி இந்த நேரத்துல நீ செஞ்சாதான் உனக்கு நன்மை தருவேன் என்று சொல்லவில்லை. நன்மையான காரியத்தை நீ செய்கிறாயா, அது மகரம் மாதத்திலே நீ செய்தாலும் அது நான் உனக்கு நன்மையாக தருகிறேன். சஃபருடைய மாதத்திலே செய்தாலும் உனக்கு நான் நன்மையாக தருகிறேன். ரமலானில் செய்தாலும் அது நான் உனக்கு நன்மையாக தருகிறேன். மற்ற மாதங்களில் செய்தாலும் அது உனக்கு நன்மையாக தருகிறேன். சஃபர் மாதத்தில் நீ ஒரு தவறை செய்தாலும் அதற்கு நான் தவறை தான் தருவேன், அதற்கு நன்மையை நான் தரமாட்டேன். அப்துல்லாஹி நீங்கே மாதத்தை தேதியை நேரத்தை குறிப்பிடவில்லை, பொதுவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாதம் என்று நாம் ஒதுக்கி வைக்கிறோம். ஏன் இந்த வசனத்தில் அப்படி சொல்லப்படவில்லையே? இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்றார், ஹாமீம் சஜ்தா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார், மன் ஆமில ஸாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி. மன் ஆமில ஸாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, எந்த ஒரு மனிதர் நல்ல அமலை செய்கிறாரோ ஃபலி நஃப்ஸிஹி, அந்த அமலுக்குரிய கூலி அது அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வமன் அஸாஃபா அலைஹா, யார் ஒரு தீய காரியத்தை செய்கிறாரோ அந்த தீய காரியத்திற்கான தண்டனை அவனின் மீது இருக்கிறது. ஓமா ரப்புக்க பில் அல்லாஹ்வில் அபீ, அடியார்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நன்மைகள் செய்கிற போது அதற்கு தீமை கொடுக்கும், தீமைகள் செய்கிற போது அதற்கு நன்மை கொடுக்கும். அடியார்கள் மீது அநியாயம் செலுத்தவில்லை. நன்மை செய்தால் நன்மையை கொடுக்கிறார், தீமையை செய்தால் தீமையை பெறுவார். எதை வேண்டுமோ நீ செய்வீர்கள். இங்கேயும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மாதத்தையோ தேதியையோ நேரங்களையோ அவன் குறிப்பிடவில்லை. பொதுவாக சொல்கிறார், நீ எந்த மாதத்தில் வேண்டுமென்றாலும் செய், எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய், இரவிலா உன்னால் முடிந்ததை செய், பகலிலா உன்னால் முடிந்ததை செய், அல்லது நண்பகல் நேரத்திலா எந்த நேரமாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் உனக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டு விட்டால் அதை நீ செய்துவிடு. கால நேரங்களை பார்த்து இது நல்ல நேரம், இது உகந்த நேரம், இது உகந்தது இல்லாத நேரம் என்று நீ பிடித்து பார்க்காத என்று அப்துல்லா ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போன்றுதான் பனு இஸ்ராயல் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் வசனத்திலே சொல்கிறான், وكل انسان الزمناه طائره في عنقه وكل انسان ஒவ்வொரு மனிதனும் அல்சம்னாக அவர்களுக்கு நாம் தொங்கவிட்டிருக்கிறோம், தாயிரமு அவருடைய நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அவருடைய கழுத்தில் நாம் தொங்கவிட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அவருடைய நல்ல மனங்களையும் தீய மனங்களையும் பதிவு செய்யப்படுகிறது. அவர் மௌத்தா அவன அந்த ஏட்டை அப்படியே சுருட்டி அவருடைய கழுத்திலே தொங்கவிடப்படுகிறது. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்சம்னாக தாயிரம் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அவருடைய கழுத்திலே நாம் தொங்கவிட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் சஃபர் மாதத்துல செஞ்சாதான் அதை நான் ஏத்துக்குவேன், மத்த மாதத்துல செஞ்சா நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த அமல்கள் எல்லாம் என்னுடைய இந்த அமல் நாமா பண்டவர்களே வராது, அவருடைய செயல்களுடைய ஏட்டிலே வராது என்றெல்லாம் குரானுடைய வசனங்களிலே எங்குமே நமக்கு சொல்லித்தரப்படவில்லையே. அப்படி இருந்து இந்த மூன்று வசனங்களும் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி, ஒரு மனிதருக்கு அபிவிருத்தி ஏற்படுவதும், ஒரு மனிதருக்கு பரக்கத்து இல்லாமல் போவதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மகிழ்ச்சியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பமும், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற லாபமும், அவனுக்கு ஏற்படுகிற நஷ்டமும், அது அவன் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. அவன் எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் எவ்வளவு வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். அந்த இதுவைகளுக்கு நாம் ஒதுக்கி வைப்பதை போன்ற அல்லாஹ் இங்கு ஒரு ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை தான் இந்த மூன்று வசனங்களும் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளுக்கு மாறாக யார் நடந்தார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனைகளை கொடுத்திருக்கிறான் என்பதும் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஆறாம் அத்தியாயம், இந்த அத்தியாயம்
அத்தியாயத்திலே வரும் இஸ்ரவேலர்களை குறித்து அல்லாஹ் சொல்றார். வரும் இஸ்ரவேலருடைய கொள்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஏதேனும் ஒரு நற்காரியம் நடந்தால் அதை எப்படி சொல்வார்கள் என்றால், அந்த வரும் இஸ்ரவேல சமுதாயத்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையான காரியம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நற்காரியம் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஏற்பட்டது என்று சொல்லாமல் நம்மின் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் செய்யும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்புறு ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், இந்த சோதனை என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும், அவர்களை சார்ந்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை சார்ந்தவர்களின் மூலமாகத்தான் இந்த சோதனை என்பது, இந்த வேதனை என்பது நமக்கு வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் உண்மையிலே நாம சொன்னதால எப்படி சொல்லணும், நன்மைகள் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது, தீமைகளை தான் நான் சம்பாதித்துக் கொள்கிறேன். ஆனால் பரோ இஸ்ரவேலர்கள் சொல்கிறார்கள், நன்மைகள் என்பது லனாமாதிகி, அது எங்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது, தீமைகள் வந்தால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நாமும் இன்றைக்கு அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாசத்துல செஞ்சதுனால இதுல வரக்கத்து இல்லாமல் போச்சு, இந்த நேரத்துல செஞ்சதுனால இதுல வரக்கத்து இல்லாமல் போச்சு என்று சொன்னால், பரோசிலவர்களுடைய அந்த கருத்துக்கும் நம்முடைய கருத்தும் ஒத்துப்போவதை போட்டு தருகிறது. மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சூரத்தில் யாசின் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசுகிறார், ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்திற்கு இரண்டு நபர்களை அனுப்பி வைத்தார், இரண்டு நபிமார்களை அனுப்பி வைத்தார். அந்த இரண்டு நபிமார்களையும் அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக ஒரு நபியை அனுப்பி வைத்தார், அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், வேற எந்த காரியத்துக்கு வரல, எங்கள் வேலை என்ன தெரியுமா, சத்தியத்தை உண்மைய உரைக்க சொல்வதுதான், தெளிவாக பேசுவதுதான், எடுத்து சொல்வதுதான் எங்க வேலை. இந்த மூடி மறைச்சு பேசுற வேலை எல்லாம் எங்களுக்கு இல்ல, இதுதான் அல்லாஹ் சொல்லி விட்டுருக்கான். அப்படின்னு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இதுவரைக்கும் நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருந்தோம், நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்ததோட துருப்புரியும் தருத்திரியமும் சேர்ந்தல எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. யாசிச்சூராவிலே வருகிறது, கடுமையான வேதனை இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் தருத்தினியோ தருத்தினியோ எங்கிட்ட வச்சுக்காரு, அதெல்லாம் உங்களோட வச்சிருக்கேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், தாகிருக்கும் மணக்கும், உங்களுடைய துன்புறு என்பது உங்களுடைய தருத்தினியம் என்பது உங்களோட இருக்கிறது, அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறோம், அல்லாஹ் அனுப்பிவிட்ட வேலையை செய்ததுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், அது நல்ல நேரமா இருந்தாலும் சரி அது நல்லா இல்லாத நேரமா இருந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, துன்புரி நற்புரி என்பதெல்லாம் நீ ஒன்றோடு வச்சுக்கோ என்று நபிமார்கள் சொன்னார்கள் என்றால், நபிமார்களுடைய பார்வையிலே சபருடைய மானம் கீழே இல்லை. அதாவது துன்புரி என்கிற அந்த ஒரு நேரத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஆறு கூட்டத்தினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் கமர் அத்தியாயத்திலே சொல்கிறார், அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம், கடுமையான சப்தத்துடன் கூட்டிய காற்றை நாம் அனுப்பி வைத்தோம், எப்போது அனுப்பி வைத்தோம், தொடர்ந்து துர்புரியாக கருதப்பட்டு வந்த அந்த நாளிலே அவர்களுக்கு அந்த வேதனையை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வசனத்திற்கு விரிவுரை சொல்லக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஆறு கூட்டத்தார்கள் ஒரு பழக்கம் இருந்தது, ஒவ்வொரு மாதத்திலேயும் கடைசி புதன்கிழமையை தரித்திரியத்திற்குரிய துர்புரியுடைய ஒரு தினமாக கருதி அந்த நாளிலே எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்யாத ஒரு பழக்கத்தை
ஆறு கூட்டத்தினர் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த எந்த நாள் அவன் கூடாதுன்னு சொல்லியிருந்தானோ, எந்த நாள் அவனுக்கு கெட்ட நாள் என்று சொல்லியிருந்தானோ, அல்ல அதே தினத்திலே தான் அவர்களுடைய வேதனை அனுப்பி வைத்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்ன எழுதப்படுகிறது? நீ சொல்றதை போன்று இந்த நாளிலே நற்காரியங்களோ துர்காரியங்களோ செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருப்பதாக இருந்தால் அல்லாஹும் அன்றைய தினம் உனக்கு வேதனை அனுப்பி இருக்கக்கூடாது. அல்லாஹ் வேதனையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே துர்ப்பணி என்கிற ஒன்று கிடையாது. அவனுக்கு எல்லாமே நல்ல நாள் தான், அவனுக்கு எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான். நீ தான் நாட்களை பங்கு வைத்துக் கொண்டு உனக்கு தேவை என்றால் ஒன்றும் தேவை இல்லை என்றால் இன்னொன்றுமாக பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் எதை பீடையாக கருதினார்களோ அந்த பீடைக்குரிய நாளிலே அவர்களுக்குரிய வேதனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ்வுக்கு சொல்வது பீடைக்குரிய நாள் என்பது ஒரு தினம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே இல்லை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅத்தியா லிமா மனஅத. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமாக ஓர் அணியிலே சேர்ந்து நின்று கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ரஹ்மத்தை ஒரு நியமத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. அவன் நாடிவிட்டால் அது எந்த மாதமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்டது, அது உங்களை வந்தடைந்தே தீரும். அதே போன்றுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நியமத்தை கிடைக்கக்கூடாது என்று தடுத்து விட்டான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓரணியிலே சேர்ந்து நின்று உங்களுக்கு அதை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று முடித்தாலும் அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துவதை கொண்டு பேசுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திர் என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், மா யஃப்தஹில்லாஹு லின்நாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்ஸிக லஹா. இந்த மனித சமுதாயத்திற்கு ரஹ்மத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய அருட்கதவுகளை அவன் திறந்து விட்டான் என்று சொன்னால் ஃபலா யும்ஸிக லஹா, அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. வமா யும்ஸிக, அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க கூடாது என்று தடுத்து விட்டால் பலாமல் சில லாபமே பாதியே. அதற்கு பின்னர் அந்த ரகமத்தை இந்த உலகத்திலே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் யாருக்கும் வழி கிடையாது, யாராலும் முடியாது. ஒரு வசனத்தை கூட நாம் பார்த்திருப்போம், இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இதை மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. இது குர்ஆனுடைய நேரடி தமிழ் தத்துவம், இது ஹதீஸினுடைய நேரடி அர்த்தம். இதை நாம் அடுத்தடுத்து பார்க்கிற பொழுது இந்த விஷயங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படியானால் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பீடைக்குரிய நாட்கள் என்பது நல்லவர்கள் செய்வதற்காக சில நேரங்கள் என்பது சில மாதங்கள் என்பது அது குறிப்பிடப்படவில்லை. நாமத்தான் யாரின் மூலமாகவோ சொன்னார்கள் என்று அதை இன்றைக்கும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு இரண்டு காரியங்கள், ஒன்று இந்த சபர் மாதத்தினுடைய 13வது தினத்தை மிகவும் துன்பத்திற்குரிய நாளாக கருதுவது. ஏன்னா அன்னைக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. நோய் ஏற்பட்டது உண்மைதான், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது என்பது ரபீஉல் அவ்வல் 12 வஃபாத் ஆகிறார். நோய் ஏற்பட்டது